வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களுடன் நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி ரணிலின் வேலை திட்டங்களுக்கு உலக வங்கி பாராட்டு. தீவுகளின் சுயாதீனம் தொடர்பாக ஜனாதிபதி உரை. தேசிய பாதுகாப்பின் போது அனுதாப தகவல்கள் குறித்து சபாநாயகர் உரை. துப்பாக்கிச் சூட்டுக்கு பொறுப்பானவர்களை தெளிவுபடுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திகர். கிளீபனை நினைவு கூறுவோருக்கு கோட்டை நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு. ஹர்தீப் சிங் படுகொலையினால் கனடாவும் இந்தியாவும் மோதும் அறிகுறி. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78வது கூட்டத்தொடருக்கு இணைவாக இடம்பெற்ற இந்து பசிபிக் தீவுகளை கொண்ட நாடுகளுக்கிடையிலான கருத்தாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். இந்திய தென் பசிபிக் பிராந்திய தீவுகளுக்கிடையிலான சுயாதீன தன்மையை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். இக்கருத்தாடலில் பிரதான உரை நிகழ்த்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருத்து வெளியிடுகையில், உலக பலசாலிகளுக்கிடையிலான பகைமையில் இந்து சமுத்திரம் மற்றும் தென் பசிபிக் பிராந்திய தீவுகள் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் இந்தியா மற்றும் சீனாவுடன் கூட்டிணையவில்லை எனவும், ஏனைய அனைத்திலும் பார்க்க இலங்கையின் தேவைகளுக்காக கடுமையாக முன்னிற்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பசிபிக் கடல் மற்றும் இந்து சமுத்திரத்தின் பாரிய மார்க்கங்களின் பெருமதி இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தென் பசிபிக் பிராந்தியம் அமெரிக்க கடற்படைக்கு அத்தியாவசிய கேந்திர இருந்ததுடன் இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் போது இந்து சமுத்திரம் தீர்க்கமான பணியை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்த வில்ஸ்டன் சர்ச்சிலின் கூற்றை மேற்கோள் காட்டிய ஜனாதிபதி, இலங்கையை கைப்பற்றுவது இந்து சமுத்திரத்தின் அதிகாரத்தை இழப்பதாகும் என தெரிவித்தார். இந்து பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியத்துவம் வெளிக்காட்டப்படுவது சீனாவில் ஏற்படும் சவால்களுக்கு மத்தியிலாகும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டினார். தீவுகளை கொண்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உரையாடல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதும் அதனூடாக அந்த நாடுகளின் உள்ளக விடயங்களில் தலையிடுவது பொருத்தமற்றதென்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஹம்பந்தோட்டை வணிக துறைமுகம் சீன ராணுவ முகாமாக குறிப்பிடுவது தொடர்பாக கவலை வெளியிட்ட ஜனாதிபதி, இலங்கை இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து திருகோணமலை துறைமுக அபிவிருத்தியை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நியூயார்க் நகரில் ஆரம்பமாகியுள்ள நிலையான அபிவிருத்தி இலக்கு தொடர்பிலான மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றுள்ளார். ஜனாதிபதி உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் வேலைத்திட்டங்களுக்கு பூரண ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. இதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தென்கொரிய ஜனாதிபதியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78வது கூட்டத்தொடருக்கு இணைவாக ஐநா தலைமையகத்தில் நிரந்தர அபிவிருத்தி இலக்குகள் தொடர்பிலான மாநாடு நேற்று ஆரம்பமானது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதில் பங்கேற்றார். 2030ஆம் ஆண்டு நிலையான அபிவிருத்தி இலக்குகளை நோக்கி செல்வதற்கான முன்னேற்றங்களை ஈட்டுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய புதிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதே நேரம் இலங்கை பொருளாதார வாய்ப்புகள் எனும் துணைப்பொருளில் சர்வதேச புரிந்துணர்வுக்கான வர்த்தக பேரவை மற்றும் அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதரகம் ஏற்பாடு செய்த வணிக வட்டமேசை சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இதேவேளை உலக வங்கி தலைவர் அஜய் பங்காவுடன் ஜனாதிபதி கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இலங்கையை கட்டி எழுப்ப ஜனாதிபதி முன்னெடுத்துச் செல்லும் வேலைத்திட்டங்களுக்கு இதன்போது பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு உலக வங்கியின் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். இலங்கை நவீனமயமாக்கலின் பயணத்தில் இணைந்துள்ளமை தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆரம்பித்துள்ள வேலைத்திட்டங்களை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு சென்றால் இலங்கை எதிர்பார்த்துள்ள பிரதிபலங்களை விரைவில் அடைய முடியும் என தான் நம்புவதாக உலக வங்கியின் தலைவர் தெரிவித்தார். இலங்கை எதிர்கொண்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உலக வங்கி வழங்கும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இச்சந்திப்பின் போது நன்றி தெரிவித்தார். பூரண பொருளாதார மறுசீரமைப்புக்கு இலங்கை வந்துள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். உயர் பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் எதிர்வரும் தசாப்தங்களில் நாடு முழுமையாக வளமை நிலைக்கு மாறும் என தான் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியம் அறிமுகப்படுத்திய பொருளாதார மறுசீரமைப்புகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே தனது எதிர்பார்ப்பாகும். கடந்த
ने पाई नोक जनाधिपति रणिल विक्रमसिंघे उलग वंगी तलैवरुडनान कलंदुरैयाडलिन் विजय जनाधिपति रणिल विक्रमसिंघे அழைப்பு விடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்ற நூலகத்தில் உள்ள தொகுதிகளில் தகவல்களை பெறுவது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான உணர்வுபூர்வமான தகவல்களை வெளியிட முடியாதென சபாநாயகர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளும் விசாரணை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் ஒன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் தலைமையில் இன்றைய தினம் பாராளுமன்ற செயற்குழு அறையில் இடம்பெற உள்ளதை அறிய தருகின்றேன். எனது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளன. பாராளுமன்ற நூலகத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள சில தொகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை வாசிப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அதன் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள முடியாதெனவும் தேவையெனின் நூலகத்திற்கு வருகை தந்து பரிசீலனை செய்ய முடியுமென முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனையை தொடர்ந்தும் பின்பற்றுகின்றனர். அத்துடன் அவற்றை பொதுச் செயலாளரின் கண்காணிப்பின் கீழ் மாத்திரமே பரிசீலனை செய்ய முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவரின் கண்காணிப்பிலா நான் இந்த சபையில் செயற்பட வேண்டும். මේ කාලවකවානුවේ කටයුතු කරනවා. ඒක තවත් එක උපදෙස් දෙනවා. ඒව පරිශීලනය කරන්න පුළුවන් මහලේකම්වරයාගේ අධීක්ෂණය යටතේ. මම මේ පාර්ලිමේන්තුවේ කටයුතු කරන්න ඕන මහලේකම්වරයාගේ අධීක්ෂණය යටතේ. ඔබතුමත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී பாதுகாப்பு அமைச்சு எமக்கு வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய நாம் தீர்ப்பை வழங்கியுள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஒத்திக பிரேமரத்னவின் வாகனத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வரப்பிரசாத கேள்வி எழுப்பப்பட்டது. මේ වෙලි තැබූ පුද්ගලයා හොයා ගන්නවට වඩා ඉක්මනින්
துப்பாக்கி சூடு நடாத்திய நபரை தேடிப்பிடிப்பதை விடவும் விரைவில் துப்பாக்கி சூட்டின் பின்புறத்தில் இருக்கும் சூழ்ச்சி என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சி எதுவென அறிந்து அது தொடர்பிலான விடயங்களை வெளிக்கொணர வேண்டும் என போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய அமர்வில் கருத்து வெளியிட்டனர். மூதூர் வைத்தியசாலையானது மாவட்டத்திலே இரண்டாவது பழமை வாய்ந்த சுமார் 110,000 மேற்பட்ட மூதூர் சேர்விலை மற்றும் வெறுகள் அடங்கலான மூன்று பிரதேச செயலக பிரிவுகளிலே வாழுகின்ற மக்களினுடைய ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே கடமையாற்றிய விஓஜி அவர்கள் சென்ற பிப்ரவரி மாதத்துடன் அந்த வைத்தியசாலையிலே இல்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இன்று விஓஜி இல்லாத காரணத்தினால் அந்த வைத்தியசாலை பெரும் கஷ்டத்திலே காணப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. குறிப்பாக 2021 1578 டெலிவரிஸ்கள் நடந்திருக்கின்றன. 2022 1600 நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் 2023 330 நடைபெற்றிருக்கின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய மூதூர் வைத்தியசாலைக்கு விஓஜி ஒருவரை நியமிப்பது சம்பந்தமான என்ன விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது? உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்படும். மருத்துவர்களுக்கான தட்டுப்பாடு இருப்பது ரகசியமல்ல. இது குறித்து கரிசனையுடன் செயற்பட வேண்டும். இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். உங்களுடைய பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை நாம் அறிவோம். மகப்பேற்று மருத்துவர்கள் மேலும் பல மருத்துவர்களுக்கான தட்டுப்பாடு நிலவுவதை நான் அறிவேன். உங்களுடைய கோரிக்கைக்கு அமைய கூடிய விரைவில் அந்த தேவையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை ஆலோசனை குழு கூட்டத்தில் கூட என்னால் கௌரவ அமைச்சர் திருநாளஸ் அவர்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வவுனியா பாஸ்போர்ட் ஆபீஸில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் தொடர்பாகவும் மக்கள் பெருந்தொகை பணங்களை செலவழித்துத்தான் அந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று தொடர்பாகவும் முறைப்பாடு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றும் அதே செயல்பாடு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அங்கு வேறு பிரதேசத்திலிருந்து சென்று அந்த இடத்தில் பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பதாக இருந்தால் அந்த டோக்கன் பெறுவதற்கு தலா 5,000 ரூபாய் வீதம் 20,000 ரூபாயை செலுத்தித்தான் அவர்கள் அந்த பாஸ்போர்ட்டுக்குரிய விண்ணப்பத்தை செலுத்தக்கூடிய வகையில் இன்றைய நிலைமை இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக கூடிய கவனம் எடுத்து எதிர்காலத்தில் மக்கள் இயல்பாக தங்கள் தங்களுடைய கடவுச்சீட்டுகளை தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசாங்கம் அந்த சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வசதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமேயானால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல பாஸ்போர்ட் போன்றவை இன்று மக்களுக்கு சாதாரணமாக கிடைப்பதற்கான வசதிகள் இன்னும் போதாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று ஐடென்டி கார்டு ஆன்லைன் மூலமாக கிடைப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அதற்கான பண அறவீடு அதிகமாக இருக்கின்றதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. விசேஷமாக பெருந்தோட்ட பகுதிகளிலே அடையாள அட்டை இன்றி பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே அந்த மக்கள் இன்று இபிஎஃப் இடிஎஃப் போன்ற பிரச்சனைகளுக்கு போகும் பொழுது அந்த அடையாள அட்டை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடையாள அட்டையை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு பெருந்தோட்ட பகுதியிலே விசேஷமாக வசதி குறைந்த அல்லது அவருடைய கல்வி அறிவு குறைந்த சூழ்நிலை இருக்கின்ற அந்த பகுதியிலே ஒரு நடமாடும் சேவைகளை செய்து அவர்களுக்கு இந்த ஐடென்டி கார்டு அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். கொழும்பு துறைமுக நகரம் துபாயிலும் அபுதாபியிலும் எதிர்வரும் 26ஆம் தேதி முதலீட்டாளர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். எதிர்வரும் 26ஆம் தேதி துபாய் மற்றும் அபுதாபியில் போர்ட் சிட்டி தொடர்பான அறிமுக நிகழ்வு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளோம். பெயரில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். கலம்பு பினான்சியல் சிட்டி என்று அது பெயர் மாற்றம் பெறலாம். அதன் சட்டத்திட்டங்களுக்கு உள்ளடங்கும் வகையில் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோனும் இதில் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளார். எல்டிடிஇ அமைப்பைச் சேர்ந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த போது மரணித்து திலீபன் என்பவரின் ஞாபகார்த்த வைபவம் ஒன்றை நடத்த தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
திலீபனின் நினைவு வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் ஒன்றின் பேரில் கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவ்வைபவத்தை தடை செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அவ்வாறான நினைவு வைபவம் ஒன்று நடத்தப்பட்டால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதனால் வைபவத்தையோ பூஜையொன்றையோ நடத்துவதை தடுக்கும் வகையில் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்தது. கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு இயக்கம், அருட்தந்தை மாரிமுத்து, சத்தியவேல் உள்ளிட்ட கலந்து கொள்வோருக்கு இத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை, கொம்பனித்தெரு, கொள்ளுப்பிட்டி போலீஸ் பிரிவு இந்நினைவு வைபவங்களோ பூஜைகளோ நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அவசர மருந்து கொள்வனவு செயல்பாட்டை இடைநிறுத்தும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்கள் தொடர்பிலான அமைப்பின் தலைவர் மருத்துவ நிபுணர் டாக்டர் கமல் சஞ்சீவ் பிரதம நீதியரசரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதனை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரியவிடம் கையளிப்பதற்காக உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவசர கொள்வனவின் போது ஔடதங்களின் தரம் குறித்த பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் கொள்வனவுக்காக கொள்முதல் செயல்பாடுகள் பின்பற்றப்படுவதில்லை என்றும் இதனூடாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் பொறுப்பு ஆளுநர் என்ற வகையில் தனக்கு உள்ளதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். திலீபனின் நினைவேந்தல் ஊர்வலம் பாராளுமன்ற உறுப்பினரால் போலீஸ் அனுமதியின்றி சிங்கள மக்கள் வசிக்கும் பிரதேசத்தை ஊடுருவி சென்றது. இது இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை இல்லாமல் செய்வதாகும். தற்போது நாட்டில் காணப்படும் பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதிகவனத்துடன் செயல்பட வேண்டியுள்ளது. அப்பொறுப்பில் அவதானம் குறைவாக செயல்படுவது நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதுடன் சட்ட ஒழுங்கையும் பாதிப்படைய செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார். கொத்தட்டுவ பகுதியில் இடைநடுவில் கைவிடப்பட்ட நீர்க்குழாய் பொருத்தும் திட்டம் காரணமாக வீதிக்கு நடுவில் 16 அடி ஆழமான குழியொன்று ஏற்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் மகளும் இதில் வீழ்ந்துள்ளனர். இவ்விடத்தில் இதற்கு முன்னரும் இதுபோன்ற விபத்துகள் இடம்பெற்ற போதிலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதேசவாசிகள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர். கொத்தட்டுவ பகுதியில் இடம்பெற்று வரும் நீர்க்குழாய் பொருத்தும் திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமையினால் பாரிய குழியொன்று IDH கொத்தட்டுவ நீர்விநியோக சபைக்கு முன்னால் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை அப்பகுதியில் நீர்க்குழாயொன்று வெடித்ததனால் 16 அடி ஆழத்தில் உள்ள குழியில் முற்றாக நீர் நிரம்பியுள்ளது. இன்று காலை மோட்டார் சைக்கிளில் மகளை அழைத்துக் கொண்டு பாடசாலைக்கு சென்றபோதே அவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளுடன் இக்குழியில் வீழ்ந்துள்ளனர். இச்சம்பவம் CCTV கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. மிக சிரமத்துடன் தந்தை மகளை குளியிலிருந்து மீட்டெடுத்துள்ளதுடன் பிரதேசவாசிகளும் இதில் ஈடுபட்டனர். பாடசாலை மாணவி IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இதற்கு முன்னரும் இவ்விடத்தில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். லாரியொன்றும் இக்குழியில் வீழ்ந்து பலமாக சேதமடைந்தது. இவ்விபத்து இடம்பெற்றதன் பின்னர் போலீசாரும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் வருகை தந்த போதிலும் இதுவரை அதனை திருத்துவதற்கான நடவடிக்கைகளோ மாற்று நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை. இதுபோன்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் வேதியை திருத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும். நீர் விநியோக சபை இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற பாதுகாப்பற்ற அகழ்வுகள் காரணமாக உயிர் சேதங்களும் ஏற்படலாம். அமைதியாக இருக்கும் பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் வலியுறுத்துகின்றனர். மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 வயது குழந்தை உட்பட இருவர் உயிரிழந்தனர். பெண் ஒருவர் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து மீட்கப்பட்ட சுமார் 60 லட்சம் ரூபாய் பணம் குடும்ப உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்தனர். காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற வேன் ஒன்று மழை காரணமாக சறுக்கி சென்று வீதியோரம் இருந்த வேப்பமரம் ஒன்றில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காத்தான்குடியைச் சேர்ந்த வர்த்தகரான 54 வயதுடைய MIM உசைன் மற்றும் அவரது பேரக்குழந்தையான 4 வயதுடைய இஃபா ஷஹிம் ஆகியோரை மரணித்துள்ளனர். மகனும் மருமகளும் சவுதி அரேபியாவிலிருந்து வருகை தந்து கொழும்பில் தங்கியுள்ளனர். இவர்களை அழைத்து வருவதற்கு
பார்ப்பதற்காகவே இவ்வாகனம் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் ஆதரவுடன் இலங்கை ஈரான் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக ஈரான் தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஈரான் தூதுவராக தனது சேவை காலத்தை பூர்த்தி செய்து கொண்டு நாடு திரும்புவதற்கு முன்னர் ஈரான் தூதுவர் அசீம் அல்ஜாசாவ்தேவ் பிரதமரை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். கோவிட் தொற்று மற்றும் உலக பொருளாதார நெருக்கடி சவால்கள் நிறைந்த காலத்தில் அப்போதைய வெளியுறவு அமைச்சராக பணிபுரிந்த தற்போதைய பிரதமர் வழங்கிய ஆதரவை ஈரான் தூதுவர் பாராட்டியுள்ளார். இலங்கையின் அபிவிருத்திக்கு ஈரான் வழங்கிய ஆதரவுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பாராட்டு தெரிவித்துள்ளார். கல்துறை சார்ந்தோரை விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. பல்துறை சார்ந்தோரை பாராட்டி கௌரவிக்கும் குளோரியல் ஐகோனிக் சர்வதேச விருது வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் பிரதம அதிதியாக தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகை சினேகா பிரசன்னா கலந்து கொண்டார். அவரிடமிருந்து உள்நாட்டு வெளிநாட்டு கலைஞர்கள் 300 மேற்பட்டோர் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். குளோரியல் ஐகோனிக் சர்வதேச விருது வழங்கும் விழா 3வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் இலங்கை பிரதிநிதி மலேசியாவின் சிறுநிவாசன் கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி சப்ரினா தாரிகல் ஹசீனா, பிரைட்டல் அகாடமியின் பணிப்பாளர் கலாநிதி ஹசீனா கலீல் ஆகியோரின் ஏற்பாட்டில் விழா நடத்தப்பட்டது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தைச் சேர்ந்த நாகபூஷணி கருப்பையா, வசந்தம் தொலைக்காட்சியின் கவிதா பாரதி உள்ளிட்டோரும் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். விழாவில் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகர் புரவலர் ஹாஷிம் உமர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சனல் போ விடயத்தினால் தெற்காசியாவில் இன்று இலங்கை முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்ற அச்சம் தோன்றுவதாக திகாப்படுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் மருதமுனையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது தெரிவித்தார். சனல்போ என்ற உலகம் என்பது முஸ்லீம் எனக்கு அச்சம் இருக்கின்றது. அது தெற்காசியாவில் இன்று இலங்கை முஸ்லீம்கள் பந்தாடப்படுகின்றார்களா என்றொரு அச்சம் என்று எழுந்திருக்கின்றது. சனல்போவில் ஆசாத் மௌலான அவர்கள் கூறிய அந்த விடயங்கள் உண்மையில் ஒரு புனையப்பட்ட விடயம் அல்ல. இதே இன்னும் மர்மங்கள் இருக்கின்றது. இது இலங்கையில் உள்ள ஒரு குழு மட்டுமல்ல, என்னுடைய சக்தி வாய்ந்த சில வெளிநாட்டு சக்திகள் இந்த இலங்கை முஸ்லீம்களை குறிவைத்து இந்த ஒரு பயங்கரவாதம் முத்திரையை இலங்கை முஸ்லீம்களுக்கு குத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அரசியல் கவிதைகளை பிடிப்பதற்கு ஒரு பந்தாடப்பட்ட ஒரு சமூகமாக இன்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். சட்டவிரோதமாக நாட்டுக்கு எடுத்து வரப்பட்ட ஒரு தொகை வெளிநாட்டு சிகரெட்டுகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டன. துபாயிலிருந்து நாட்டுக்கு வந்த இருவர் இந்த சிகரெட் தொகையை கொண்டு வந்துள்ளனர். இதில் பெண்ணொருவரும் உள்ளடங்குகின்றார். விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து அவர்களின் பயணப்பை சோதனையிடப்பட்ட போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 45,400 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. அவை அரசுடமையாக்கப்பட்டுள்ளதுடன் ஆண் சந்தேகநபருக்கு 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் குறித்த பெண் எச்சரிக்கையுடன் விடுவிக்கப்பட்டதாக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிரேன்பாஸ் பகுதியில் குற்றச் செயல்களில் ஈடுபட தயாராக இருந்த இருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 6 வாள்கள் மற்றும் 1,500 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர்கள் கொழும்பு 15 மற்றும் கல்முனை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மன்னார் தாழ்பாடு பிரதேசத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடாத்திய சுற்றிவளைப்பில் 1 கிலோ 12 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 35 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவின் ஆரையம்பதி கிரான்குளம் பிரதேசத்திலிருந்து கசிப்பு மீட்கப்பட்டது. இருவர் கைது செய்யப்பட்டனர். காத்தாங்குடி போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 57 மற்றும் 30 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டதுடன் 120,000 மில்லி லிட்டர் கோடாவும் 1,000 மில்லி லிட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்டது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12:55 எதிர்பார்க்கு. வணக்கம்.